ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம், பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆய் போகிற மிஷினுக்கு சோறு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதோட ஆயை வச்சு தான் நம்ம உரம் போட முடியும். ஓகே, நான் இப்போ சொல்கிறத வச்சு நிறைய புரிஞ்சிட்ருப்பீங்க நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஃபார்மிங் பண்ணுறது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும், பட்டு நான் வீடெல்லாம் கட்ட போகிறதில்ல, வெறும் ஜஸ்ட் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற சில வழிகளை தான் நம்ம பண்ண போகிறோம். அண்டு நம்மளுக்கு எது எது முக்கியமாக தேவையோ அதை மட்டும் நான் இப்போ போட்டு வைக்க போகிறேன். நான் அதுக்கு மேலே வேறு ஒரு விஷயம் கட்ட போகிறேன். சரி, அது பண்ணும்போது இதையும் நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிடுறேன் வீடியோ ஒன்று, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஆயெல்லாம் கலெக்ட் பண்ணோம்ல, அது எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டுக்குள்ளே போட்டால் நமக்கு ஃபெர்டிலைசர் மாதிரி கிடச்சிரும். ஆனால் எனக்கு இதில் ஸ்டாச்சு போடணுமா போடக்கூடாதுன்னு தெரியல. அண்டு நம்ம நார்மலாக செய்யும் போது ஸ்டாச்சு போடணும். இதுக்கு ஸ்டாச்சு போட்டால் வருமா போடலனா வருமா தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்டு ஆய் போட்டு விட்டிங்கன்னா அது மட்டும் ஃபெர்டிலைசர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு கண்ணாடி குண்டை செஞ்சிடணும், அதாவது ஒரு கண்ணாடியிலேயே வீடு. அந்த வீடு எதுக்குன்னா, அந்த வீடு செஞ்சால் தான் அந்த ஃபார்மிங் ஆகும் காய்ஸ், இல்லைன்னா அந்த ஃபார்மிங்கே ஆகாது. அதனால தான் அந்த வீடு கட்டுறது. அண்டு அந்த வீடு கட்டினா தான் அந்த சன்லைட் இதுவாகி ஃபார்மிங் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஃபார்மிங் ரொம்ப லேட் ஆகும். அதுவே உங்களுக்கு சொல்லணும், நமக்கு இது இல்லை, இந்த ஃபார்மிங்க்கு உண்டான இது வரலை அப்படின்னு அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கண்ணாடி வீடு கட்டியே ஆகணும். அதனால் நீங்கள் கண்ணாடி வீடு கட்டிங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபார்மிங் கரெக்டாக வரும். நான் அதனால தான் வீடு கட்டுறேன். ஏன்னா இந்த வீடு கட்டுறத வீடியோவாக எடுத்து காட்டலைன்னா ஜஸ்ட் அது சும்மா கட்டுறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கட்டிக்கோங்க. எனக்கு இப்படி சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும், ரொம்பலாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வாட்டரு, அது இடா கூடமாக நான் கலெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வாட்டர் அதில் படுற மாதிரி கலெக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பைப்பை ஹைட் பண்ண முடியும், பிசியில் இந்த பைப்பர்ஸ்லாம் ஹைட் பண்ண முடியும், பட்டு மொபைலில் பண்ண முடியல. அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் மொபைலில் இந்த அளவுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம், அதனால் நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர், அதாவது அந்த வண்டுக்குள்ளே போட்டோம்ல, அது இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கொடுத்துரும். அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துலேயும் போட்டு வைக்கணும். அது எவ்வளோ போட்டு வைக்கணுமோ அவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேபி அந்த வண்டு நிறைய பிடிக்கலாம், நான் அந்த வண்டு தான் அடுத்தது நிறைய பிடிக்க போகிறேன். அதை பிடிச்சி அப்படியே மேலே தீய விட்டுட்டு அதனால் நிறைய நமக்கு அந்த ஃபெர்டிலைசர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எவ்வளோ பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ விதை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விதை, கேரட்டு, லெமனு, உருளைக்கிழங்கு, அப்புறம் இன்னொன்று இருக்குங்க, சரி அதை விடுங்க. இந்த நாலு பழம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த நாலு பழத்தையும் வச்சு நம்ம வைக்காத கேரட்டு, உருளைக்கிழங்கு, லெமனு, அப்புறம் அது என்னது இன்னும் கிடைக்கும், பட் சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு போட்டு அது எதுக்குன்னா நம்ம கிபிலுக்கு யூஸ் பண்ணணும். நான் கிபில் சீரீஸ் பாதியிலே நிறுத்திட்டேன், ஏன்னா நம்ம அனிமல்ஸை பிடிக்காமல் கிபில் சீரீஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிபில் சீரீஸும் போடுவோம், அண்டு அனிமல்ஸும் இன்னொன்று சில சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ தான் நான் வந்திருக்கேன், ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் நம்ம வீடியோ போடுவோம் கண்டினியூட்டியாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஃபார்மிங். இது நம்ம ஒன்றா வச்சு பண்ணால் ஏதாச்சும் ஒன்று தான் போட முடியும், அதனால தான் நான் நாலு வச்சுருக்கேன். இது ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது, அதை வச்சா நீங்கள் அதிகமாக வைக்கணும். ஆனால் அந்த கலெக்ஷன் கொடுக்குறது பாருங்கள், அந்த பைப் கனெக்ஷனு ரொம்ப கஷ்டம், ஏன்னா எங்கே எப்படி வைக்கணும்னே தெரியல. இஷ்டத்துக்கு பைப் வச்சு விட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோ தான் இது, அண்டு ஏன்னா டைம் கிடைக்கல காய்ஸ், அவ்வளோதான், ஒன்று ரொம்ப ஒர்க்காக இருக்குது. சரி ஓகே, அடுத்த வீடியோ நம்ம கொஞ்சம் பெருசாகவே பண்ணுறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, டாடா, பாய், சி யூ.